ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சோம் என்ன சாதிச்சோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நமக்கு நம்ம சாதகமாக இருந்துட்டோமே, நமக்காக நம்ம எல்லாமே செஞ்சிட்டோமே, ஆனால் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நம்மளால் என்ன உதவி செஞ்சு முடிஞ்சுது அதை திரும்பி பார்க்கும்போது 99% ஒன்றுமே செய்யலை அப்படி தான் நமக்கு தோணும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்கள் சேவைக்காக, இந்த நாட்டுடைய மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக மட்டும் அர்ப்பணிச்சவர் நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள். அவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேலாவது அவர் பிரதமராக மட்டுமல்ல, குஜராத்தில் இருக்கிறது முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சராசரி ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் சொல்லும்போது சேவை அப்படின்னு என்ன அவர்கிட்ட கற்றுக்கணும். எல்லாரும் எதிர்கட்சியில் உட்காந்துட்டு விமர்சிக்கிறதுனே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் விமர்சிக்கிறது எப்போ இருக்கும்? நம்ம நல்லது ஏதாவது செய்யணும்னு பார்க்கும்போது, அதை நம்மளால் செய்ய முடியலன்னு பார்க்கும்போது தான் விமர்சிக்கணும்னு தோணும். அதை தான் எதிர்கட்சியில் உட்காந்துட்டு செய்ய வேண்டியவங்க எல்லாரும் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் எது இருந்தாலும் என்னுடைய நோக்கம் என்னுடைய திசை ஒன்று தான், இந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டின் மக்கள் நல்லா இருக்கணும். இன்னைக்கு மட்டுமில்லை, நம்மளுடைய ஃப்யூச்சர் திங்கிங், ஒரு முற்போக்கு சிந்தனை மட்டுமில்லை, நம்மளுடைய எதிர்காலம், நம்ம பசங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், இந்த நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், இந்த நாட்டுடைய நம்ம வந்து ஒரு ஃப்யூச்சர் திங்கிங்கில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறணும்னு அப்படி பார்க்கும்போது எல்லாமே அது மட்டும் நோக்கி பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து அவர் பேசும்போது சென்ட்ரல் வெஸ்டா பற்றி பேசும்போது நிறைய விமர்சனங்கள் வந்தது, அந்த ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. இதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு, அது மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க. ஏன்னா அந்த நல்ல விஷயங்கள் பற்றி பேசினாக்கா நிச்சயமாக இது ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆகிடும். பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் 71 இந்த ஒரு நம்பர் வந்து வெறும் நம்பர் மட்டும்தான். ஹவு யூ க்ரோ ஓல்ட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், ஹவு யூ யூஸ் யுவர் ஏஜ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுதான் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள். 71 தானே, ஐ எம் நாட் 71 இயர்ஸ் ஓல்ட், ஐ எம் 71 இயர்ஸ் யங். அப்படி தான் அவர் நம்ம அதை பார்த்துக்கணும். எல்லாமே காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்தா இரவு 12 மணி வரைக்கும் அவருடைய பணி பார்த்திங்கன்னா வெறும் நாட்டுக்காக, நாட்டுடைய மக்கள் மட்டுக்காக இருக்குது. நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்கும்போது, நான் 2 முறை அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அவர் சந்திக்கும்போது, அவர் வரும்போது நம்ம வந்து சினிமாவில் பார்த்துட்டு அந்த ஹீரோஸ் பார்த்துட்டு செம்மையாக கெத்தாக இருக்காருல நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் வந்து அந்த சாப்பர்லேருந்து இறங்கி வரும்போது அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹியூமிலிட்டி சொல்கிறோம் பாருங்கள், அவ்வளோ டவுன் டு அர்த் ஹியூமிலிட்டி. எல்லாரும் பார்க்கும்போது இப்படி வணக்கம் போடுவார், ஆனால் பெண்கள் பார்க்கும்போது ஒரு மரியாதை அதிகமாக வருது. பெண்களுக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள் நம்ம நாட்டிலேயே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பசங்களுக்காக, நம்மளுடைய பசங்க சொல்லும்போது நம்ம குழந்தைங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, அவங்களுடைய எதிர்காலத்துக்காக, நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக, அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும், எல்லாமே எல்லாமே வந்து இந்த நாட்டுக்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடியவர் பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். யாராவது ஒருத்தர் எதிர்கட்சியிலேருந்து அவர் தனக்கு சாதகமாக இது பண்ணியிருக்காரு, தன் குடும்பத்துக்காக இது பண்ணியிருக்காரு, தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக, மாமனுக்காக, மச்சனுக்காக, பேரனுக்காக, பேத்திக்காக, இல்லை மாப்பிள்ளைக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தரால் கூட அவர் விரல் நீட்டி சொல்ல முடியாது. அதுதான் பிரதமர் மோடி அவர்கள். அவர் என்ன டிசிஷன் எடுத்தாலும், என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டின் மக்களுக்காக மட்டும்தான் எடுக்கிற முடிவு அவருடைய முடிவு இருக்குது. ஸோ எதிர்கட்சியில் எவ்வளோ என்ன வேணாலும் பேசட்டும், நமக்கு தெரியும் நம்ம எதிர்காலம், இந்த நாட்டின் எதிர்காலம், நம்ம பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும்னா 2024 மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்தால் தான் இந்த நாடு முன்னேறும். இந்த கோவிட் டைமில் எல்லோரும் என்ன சொன்னாங்க, என்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாருங்கள், கோவிட் செகண்ட் அலை, ரெண்டாவது அலை வரும்போது. ஆனால் இன்றைக்கி டபிள்யூஹெச்ஓ இந்தியாவை பார்த்துட்டு, நாட்டில் உலகத்தில் இருக்கிறது அத்தனை பேர் வந்து இந்தியாவிலே கோவிட் வேக்சினேஷன்ஸ் இருக்கட்டும், இல்லை இந்த
கோவிட் ப்ராப்ளம் கொரோனா ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும், இது எப்படி எதிர்த்து நோக்கி நம்ம போய் அதை வந்து காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், இது எல்லாமே இந்தியாவிலேருந்து நம்ம கற்றுக்கணும், மற்ற நாட்டில் இருக்கிறவங்க கற்றுக்கணும் நான் சொல்லியிருக்கிறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி டேர்னிங் த டேபிள்ஸ் ஓவர் நான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி ஒரு பாதிப்பு இருந்தது, இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து 75 crore பீப்புள் ஹேவ் பின் வேக்சினேட்டட், ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் ஆஸ்திரேலியா பாருங்கள், நீங்கள் யூஏ பாருங்கள், நீங்கள் லண்டன் பாருங்கள், நீங்கள் வந்து நியூசிலாண்டு பாருங்கள், பா நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளோ இருக்க முதல்ல அது பாருங்கள். மக்கள் தொகை பார்த்ததுக்கப்புறம் அந்த வே இந்தியா ஹேஸ் கிவன் ஜாப்ஸ், இன்னைக்கு வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்க, உலகத்திலே யாராலையும் அது பண்ண முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அது எதுக்காக பண்ண முடிஞ்சது? ஒரே ஒரு நோக்கம், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டுடைய மக்கள், என் மக்கள் எனக்கு வாக்களித்து என்னை ஜெயிக்க வச்சாரு மட்டும் இல்லை, யார் எதிர்கட்சியில் இருந்தாலும் அவங்களும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் இந்த தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களும் என்னுடைய மக்கள் தானே, அப்படி நேசித்து அப்படி யோசித்து மக்களுக்கு வந்து வேக்சினேஷன் ட்ரைவ் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு கொரோனா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரே காரணம் பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு அவளுடைய பிறந்த நாள். எப்போவுமே சொல்லுவோம், வயசில் பெரியானவர், ரொம்ப ரொம்ப உலகத்திலே அத்தனை பேர் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் இந்தியா நான் சொல்லும்போது அதை பிரதமர் மோடி அவர்கள். இந்தியாவுக்கு இப்படி ஒரு பிரதமர் இது வரைக்கும் யாருமே உலகத்தில் பார்த்ததே கிடையாது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படி நான் சொல்லும்போது பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துறதுக்கு வயதில்லை. அவர் நிச்சயமாக அவருக்காக நான் வணங்குகிறேன். விஷிங் ஹிம் அ வெரி வெரி ஹாப்பி ஹெல்தி ப்ராஸ்பரஸ் பர்த்டே சார். May you live long enough to make sure that India survives and be the best. Nandri.